மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே போர்க்கொடி தூக்கினார் அதிருப்தி எம்எல்ஏக்களை சேர்த்து அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார் இதனால் உத்தவ் அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் பகத்சிங் கோஷியாரி உத்தரவிட்டார் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் தோல்வியை தவிர்க்க உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து ஏக்நாத் ஷிண்டே பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்தார் தமது தரப்பு எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார் தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே இருவரும் இணைந்து கவர்னர் பகத்சிங்கை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர் இவர்களுக்கு கவர்னர் இனிப்பு ஊட்டினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக பதவியேற்பார் என்று தெரிவித்தார் பட்னாவிஸ் முதல்வராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளது